இன்னைக்கு ஹைலி ரெக்வஸ்டட் வீடியோ பிசிபெல்லாபாத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். இந்த ரெசிபி நம்ம பொதுவாக ஹோட்டல்ஸில் சாப்பிட்ருப்போம், ஆனால் வீட்டில் பண்ணும்போது வர ஒரே மிஸ்டேக் வந்து பிசிபெல்லாபாத் செய்யும்போது நல்லா வந்து ஜூஸியாக அந்த கன்சிஸ்டன்சி மாறாமல் இருக்கும், ஆனால் கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் கட்டிப்பட்டுரும். அந்த மாதிரி இல்லாமல் பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் ரொம்ப நேரம் ஆனால் கூட கெட்டிப்படாமல் எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், பெர்ஃபெக்டாக வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் ரவி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் அளவு அரிசி எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப்பு இல்லைன்னா டம்ளர் எடுத்து நீங்கள் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் வளர்த்துக்கோங்க. அதே டம்ளரில் முக்கால் கப் அளவு துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துருக்க அரிசி வந்து நார்மல் சாப்பாட்டு அரிசி சேர்த்துருக்கேன், நீங்கள் பாஸ்மதி அரிசி இல்லைன்னா நார்மல் புழுங்கு அரிசி எது வேணால் யூஸ் பண்ணலாம். இப்போ தண்ணி சேர்த்து ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு அரை மணி நேரம் இதை அப்படியே ஊற வச்சுருங்க. இந்த அரிசியும் பருப்பும் நல்லா ஊறணும். நல்லா ஊறும்போது தான் நல்லா மசிஞ்சு வெந்து வரும், அப்போ நல்லா சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்கும். ஓகே, இது இப்போ நல்லா ஊறட்டும். இது ஊற டைமுக்குள்ளே நம்ம பிசிபெல்லாபாத் பவுடர் ரெடி பண்ணிடலாம். இந்த பவுடர் தான் இந்த ரெசிபிக்கு ஒரு அத்தன்டிக் டேஸ்ட் கொடுக்க போகுது. ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி, அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு டீஸ்பூன் எள்ளு, ஒரு டீஸ்பூன் சீரகம், கால் டீஸ்பூன் வெந்தயம், ஒரு டீஸ்பூன் கசகசா, இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, அடுத்தது ஒரு சின்ன துண்டு பட்டை 2 கிராம்பு. இது எல்லாத்தையும் எண்ணெய் சேர்க்காமல் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்துக்கோங்க. இது கூடவே 4-5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் நல்லா ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2-3 நிமிஷத்துக்கு இதை நல்லா வறுத்துக்கோங்க. கை விடாமல் வறுத்துருங்க. கலர் லேசாக சேஞ்ச் ஆகி வரும்போது இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துருங்க. நீங்கள் இந்த பொடியை ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா ட்ரையான கொப்பரை தேங்காய் பொடி சேர்த்துக்கோங்க, அதாவது டெசிகேட்டட் கோகோனட் பவுடர். அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் கூட சேர்க்கலாம். தேங்காய் துருவல் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு குறகுறப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துருக்கிறதுனால இந்த அளவு குறகுறப்பாக தான் அரைக்க முடியும். இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த பொடி ஒரு ஓரமாக இருக்கட்டும், நம்ம இந்த ரெசிப்பியில் யூஸ் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் இதை பல்க் குவான்டிட்டியில் செஞ்சு கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் கொப்பரை தேங்காய் யூஸ் பண்ணிவிட்டு நான் சொன்ன ரேஷியோவில் அப்படியே சேர்த்துக்கோங்க. இந்த பொடியை நீங்கள் ஒரு 6 மாதம் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணலாம், கெட்டு போகாமல் இருக்கும். அடுத்து காய்கறி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த காய் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து 2 கேரட், 1 உருளைக்கிழங்கு, 4-5 பீன்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். உருளைக்கிழங்கை மட்டும் கட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு குக்கரில் 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த டம்ளரில் அரிசி பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் 6 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறி சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் உங்களுக்கு சுவைக்கு தகுந்த மாதிரி உப்பு அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ரைஸ் நல்லா குழைவாக வெந்து வரணும், அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். அதனால 4 விசில் வச்சுக்கோங்க. 4 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ சாதம் பருப்பு எல்லாமே நல்லா வெந்திருக்கு, காயும் நல்லா வெந்திருக்கு. கரண்டி வச்சு லேசாக இது போல் கலந்துக்கோங்க. காய் உடஞ்சிராமல் சாதத்தை மட்டும் இது போல் நல்லா மசிச்சிருங்க. இப்போ இதில் 1 பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்கோங்க. இது கூடவே புளி கரைசல் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்துகிட்டு தண்ணியில் 1/2 மணி நேரம் ஊற வச்சு கரைச்சி சேர்த்துக்கோங்க. பிசிபெல்லாபாத்துக்கு புளி அதிகம் தேவைப்படாது. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பொடியை சேர்த்துக்கோங்க. கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இனிப்பு அந்த அளவுக்கு இதில் தெரியாது.
இருந்தாலும் நம்ம வெல்லம் சேர்க்கும் போது நல்ல சுவையை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், அதுக்காக தான் சேர்த்துருக்கோம். ஸோ கட்டாயம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. நம்ம ஏற்கனவே வரமிளகாய் சேர்த்து தான் அரைச்சிருக்கோம், அதனால் மிளகாத்தூள் பார்த்துட்டு உங்கள் காரத்திற்கு தகுந்த மாதிரி அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் பிசிபிளாபாத் இருக்கணுமோ அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை அப்படியே வேக வச்சுக்கோங்க. நம்ம சேர்த்த மிளகாத்தூள் இதோட பச்சை வாசனைலாம் போகணும், அதனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை அப்படியே வேகட்டும். அடுத்து நம்ம தாளிதம் தாளிச்சிடலாம். ஒரு தடுக்கா பேனில் 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யில் தாளிக்கும் போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண நெய் தான். ஏற்கனவே வீட்லேயே நம்ம எப்படி நெய் செய்கிறதுன்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண நெய்யில் செய்யும்போது எந்த ஒரு டிஷ்ஷுமே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். முந்திரி வறுபட்டதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதை நம்ம செஞ்சு வச்சுருக்க பிசிபிளாபாத் கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் இதை அப்படியே ஸ்டவ்வில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இதை சுட சுட சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான பிசிபிளாபாத் அப்படியே சுவை மாறாமல் தயாராகிருச்சு. நல்ல கலர்ஃபுல்லாக, நல்ல கம கமனு, சூப்பராக தயாராகிருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிசிபிளாபாத் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சில்ல, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.